ಶ್ರೀ ವೀತರಾಗಾಯ ನಮಃ. ಜೈನ ಭಾರತಂ ತೊಡರಿಯನ್ 47. வணக்கம் பவ்யர்களே, கடந்த தொடரிலே மலையிலே அமைந்திருந்த அந்த ஜினாலயத்தினுடைய இறுகமாக மூடியிருந்த கதவுகள் வீமன் சிறிதளவு வேகத்தோடு அந்த கதவை தள்ள அது திறந்து கொண்டது. அங்கே ஒரு வித்யாதரன் தோன்றி இந்த கதவை திறந்திருக்கின்ற அந்த வீரனை வீமனை சந்தித்து இந்த வித்யா தேவதை என்று சொல்லப்படுகின்ற அந்த கதாயுதத்தை அவனுக்கு அளிக்கின்றான். இது எதற்காக அளிக்கப்படுகிறது என்கிற விவரங்களையும் அவன் சொல்லுகின்றான். இப்போது பாண்டவர்கள் அவனது விருந்தோம்பலிலே இருக்கின்றார்கள். இந்த ஆயுதத்தை ஒப்படைத்து விடுவதற்காகத்தான் நான் இவ்வளவு காலமாக காத்துக் கொண்டிருந்தேன் என்பதையும் அவன் எடுத்துச் சொல்கிறான். இந்த ஆயுதத்தை பெறுகின்ற தகுதியும் பயன் கொள்ளும் ஆற்றலும் திறமையும் உடையவனாக விளங்கும் அந்த வீமன் இந்த மலை உச்சிக்கு வருவான் என்று அந்த சமாதர முனிவர், கேவல ஞானமடைந்த சமாதர முனிவர் சொல்லியதன் பெயரிலே நான் இதை உங்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லி முடித்து, என்னுடைய கடமை முடிந்துவிட்டது, என் மனமும் நிம்மதி உற்றது என்று சொல்லி முடித்தான் அந்த மானிபத்ர இயக்கன். அவன் இதுவரை சொல்லி வந்த அந்த கதாயுதத்தினுடைய கதையை கேட்டு பாண்டவர்கள் மிகவும் வியப்பும் உவகையும் அடைந்து அந்த இயக்கனது கடமை தவறாத செயல் அல்லது அவனது உணர்வை போற்றி புகழ்ந்தார்கள். பின்னரும் அவர்கள் அவனது அன்பின் அரவணைப்பிலே கட்டுண்டு சில காலம் தங்கியிருந்து அவனது விருந்தோம்பலை ஏற்று மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அவனிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டு செல்கிறார்கள். மீண்டும் மாகந்தம் என்கிற பெரியதோர் நகரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அவர்கள் சென்று சேர்ந்த நகரம் மாகந்தம். அந்தனர் வேடத்திலேயே இருந்த அவர்கள் மீண்டும் அந்த நகரத்துக்கு சென்றடைந்து அந்த மாகந்தம் நகரிலே குயவர்கள் வாழ்கிற குடியிருப்பை அடைந்து அவர்களின் ஆதரவை பெற்று அங்கே வசித்து வரலானார்கள். ஆகவே அந்த மாகந்த நகரனுடைய அரசனாக அந்த தருணத்திலே இருந்தவன் துருபதன் என்கிற ஒரு அரசன் அந்த மாகந்த நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் தனது பேராற்றலினாலே பிற அரசர்களை போரிலே வென்று அவர்களுடைய நாடுகளை எல்லாம் தனது ஆளுகைக்கு உட்படுத்தி பெருவீரனாக விளங்கினான் அந்த மாகந்த நகரத்து வேந்தன் துருபதன்.
செங்கோல் தவறாமல் மக்கள் இன்புற ஆண்டு வந்தான். பெரியோர்களை சேர்ந்து ஒழுகுகின்ற சீலம் உடையவனாக விளங்கினான். நீதியாகிய தாமரை மலருக்கு சூரியனாகவும் சிறந்த கொடையாளியாகவும் அகம் புறம் தூய்மை கொண்டவனாகவும் சிறந்த தத்துவ ஞானியாகவும் திகழ்ந்தான். இவனுடைய பட்டத்து அரசி திருடரதை. இவனுடைய மனைவி திருடரதை என்பவள். இவள் கூட எல்லா நற்குணங்கள் அமைய பெற்றவள். இந்த நற்குணங்களுக்கு உறைவிடமானவள் திருடரதை. தூய குலத்திலே உதித்தவள், சுற்றத்தினரை அன்போடு உபசரிக்கின்றவள், நன்னெறிக்கண் வந்த பெரும் செல்வத்தின் தலைவியாக விளங்கியவள். மொத்தத்தில் கற்பிலே சிறந்தவள். அப்படி விளங்கினாள் இந்த துருபதன் மனைவி திருடரதை. இந்த இருவருக்கும் இயற்கை அழகும் செயற்கை அழகும் ஒருங்கே உருவம் கொண்டு ஒன்றாய் சேர்ந்து வந்தது போல புதல்வர்கள் இருவர் பிறந்தார்கள். முதலாமவன் திருஷ்டார்ச்சுனன், இரண்டாமவன் சிகண்டி. இந்த இருவரும் வீரத்திலே சிறந்தவர்களாகவும் கலைகளாகிய தாமரை பொய்கைக்கு அன்னப்பறவைகளைப் போன்றும் திசை யானைகளுக்கு ஒப்பான ஆண்களாகவும் மேனி ஒளியிலே சூரிய சந்திரர்களுக்கு நிகரானவர்களாகவும் திகழ்ந்தார்கள். இந்த இருவருக்கும் இளைய சகோதரியாய் பிறந்தவள்தான் திரௌபதி என்கிற நங்கை. இவள் பேரழகையும் குணநலன்களையும் பாண்டவர் புராணம் பலபட வர்ணித்து பேசுகிறது. மாதர்களுக்கு இவளே சூடாமணி. அழகிலே இவள் ரதியை ஒத்து நிற்பவள், ரதியை கூட வென்று நிற்பவள். பதிவிரதை, மகா பதிவிரதை. இவளின் உறுப்பு நலன்களையெல்லாம் திருவர பாவலர் ஒரு கவிதையிலே படம் பிடித்து காட்டுகின்றார். பவ்யர்களே, நான் அந்த கவிதையை அப்படியே விட்டுவிடப் போகிறேன். ஏனென்றால் இந்த தொடரை கேட்கிற இளைஞர்கள் அந்த திரௌபதியின் யவ்வனத்தை கண்டு, அதாவது காதினாலே கேட்டு, ஒருவேளை விரகதாபத்திலே மூழ்கிவிட்டால் அவர்கள் கனவுகளிலே கலங்கி விடுவார்கள் என்ற காரணத்தினாலே
அவளது உறுப்பு நலன்களையெல்லாம் உச்சகட்டத்திலே புகழ்ந்து பாடுகின்ற இந்த பாடலை நான் பாடாமலேயே தவிர்க்கிறேன். வாலிபர்களே, வருத்தம் கொள்ளாதீர்கள், மன்னித்து விடுங்கள். ஜைன பாரதம் என்கிற நூலிலே பக்கம் 147 புரட்டி பார்த்து படித்து மகிழுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவளது சௌந்தரிய ரூப தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதை அவ்வளவு அழகாக விளக்குகிறார் திருவரப்பாவலர். இப்பெற்றிய அங்க எழில்கள் படைத்து சிறந்ததொரு அழகு தேவதை போல திகழ்ந்த திரௌபதியின் எவ்வனம் கண்டு தந்தை துருபதன் இந்த பூவுலகிலே எவன் இருப்பான் என பெருமிதம் கொண்டான். அவளுக்கு ஏற்றவன் எவன் இருக்கிறான் என்று துருபதன் பூரிப்பு மகிழ்ச்சியும் அடைந்து பெருமிதம் கொண்டான். விரைவிலே அவளுக்கு திருமணத்தை செய்து அந்த நிகழ்வினை காண ஆவல் கொண்டவனாக அறிவு சான்ற தன் அமைச்சர்கள் யாவரையும் ஒருங்கு கூட்டி ஒரு நாள் அவர்களுடன் பேசத் தொடங்குகிறான். நம் கன்னிகைக்கு ஏற்ற கணவன் யார் உள்ளார்? ஆராய்ந்து ஆலோசனை கூறுங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொண்டான். அமைச்சர்கள் அனைவரும் தத்தமக்குள் கலந்து கொண்டு பேசிக்கொண்டு முடிவிலே அரசனை நோக்கி தமது கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள். மாமன்னனே, இப்போதுள்ள அரச குமாரர்களில் யாதவகுல மன்னன் கிருஷ்ணனின் புதல்வன் பிரத்யும்னன் என்கிற பெயர் பூண்ட மன்மதன் அழகிலே சிறந்தவன். கிருஷ்ணனின் புதல்வன் பிரத்யும்னன் அவன் மன்மதனுக்கு ஒப்பானவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவன் தற்போது காலசம்பரன் என்ற வித்யாதரனுடைய இல்லத்திலே இருக்கிறான். அவன் தற்போது மானிடர்களின் கண் பார்வைக்கு புலப்படாதவனாகிவிட்டான். ஆகவே மானிடர்களுடைய கண்களுக்கு புலப்படாத அவனை பற்றி பேசுவதிலே பயனில்லை. அடுத்தவனாக பாண்டவர் ஐவரிலே சிறந்த வில்லாற்றலும் அழகும் பொருந்திய அர்ஜுனனை சொல்லலாம். ஆனால் பாவம், அவர்கள் ஐவருமே அரக்கு மாளிகையிலே அகப்பட்டு கொண்டு அந்த அரக்கு மாளிகை தீப்பற்று எரிந்தபோது அதிலே சிக்கி மடிந்து போனார்கள் என்று அறிய வந்திருக்கிறோம். அந்த அர்ஜுனனுக்கு அடுத்து உலகத்தவர் அனைவராலும் போற்றி வணங்கத்தக்க நேமிநாதரை நம் மங்கைக்கு ஏற்றவராக பேசலாம் என்றால் அவரோ நம் மங்கையை விட இளையவர். அதலின் அது கூட பொருத்தமாக இருக்காது. இந்த மூவரை அன்றி திரௌபதிக்கு தக்க வேறொரு வரனை
வேறொரு உபாயத்தினாலே கண்டறிவதுதான் சிறந்தது என்று அவர்கள் அமைச்சர்கள் மூவரும் ஒருமித்து தமது கருத்தினை வெளிப்படுத்தினார்கள். இனி எப்படித்தான் வழி பிறக்கிறது என்பதை அடுத்த தொடரிலே காண்போமா? பவ்யர்களே, நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.